மகன் தூயாவியானவர் பெயராலே ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருவை புனித டாமினிக் இவருடைய நினைவு நாளை சிறப்பித்து கொண்டிருக்கின்றது. டாமினிக் என்கின்ற ஒரு சபையை உருவாக்கி மாதாவின் பக்தி சிறப்பை ஜபமாலை சொல்வதன் வழியாக உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர் புனித டாமினிக். இன்றைய முதலாவது வாசகத்தில் ஆண்டவர் மாட்சிமையை எலைஜை உருவாக்கினார். அந்நிய நாட்டில் பெர்சியா நாட்டில் பார்ப்பதை நாம் பார்க்கின்றோம். இதன் வழியாக ஆண்டவர் அனைத்து நாடு குலங்களுக்கு கடவுள், அவருடைய மாட்சி விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் நிரம்பியுள்ளது என்கின்ற உண்மையை பிரவாதி உணர்கின்றார். நற்செய்தியில் சர்வ வல்லவரான கடவுள் மனிதனின் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து திரு ஆலயத்தை கொடுக்க வேண்டிய சுங்கத்தை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே ஆண்டவருக்கு உரியன. ஆகவே இந்த உலகத்தின் சட்டம்படி ஒரு அரசன் தன்னுடைய குடும்பத்தாலிருந்து அவர் வரியை அவர் கேட்க மாட்டார். ஆகவே கடவுளின் மகன், இந்த உலகம் விண்ணுலகம் மண்ணுலகம் சேர்ந்த கடவுளின் மகன் தன்னுடைய தந்தைக்கு வரியை கட்டுவது தேவையில்லை. அப்படி இருந்தால் அது தேவையில்லாமல் இருந்தாலும் நாம் மனிதர்களுக்கு நாம் தீய முன்மாதிரியை கொடுக்க வேண்டாது என்று நினைத்த ஆண்டவர் கடலுக்கு சென்று ஒரு மீனை பிடித்து அந்த மீனின் வாயிலிருந்து வருகின்ற அந்த காசை ஆண்டவருக்கும் மற்றும் புனித பேதுரு சார்பாக ஆலயத்தின் வரியாக கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு ஆண்டவர் மனிதனின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். எதற்காக? தேவையில்லாமல் சண்டை சச்சரவை உருவாக்க வேண்டாம் என்று. ஏனென்றால் ஏற்கனவே பல சண்டை சச்சரவு அந்த சமுதாயத்தில் இருந்தது. ஏழை மக்களுக்கு அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரி, இவ்வாறு இருந்தபொழுது ஆலயத்துக்கும் கொடுக்க வேண்டிய வரி, இவ்வாறு பல வரிகளால் மக்கள் ஏழைப்பட்டிருந்தார். ஆனாலும் ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய அந்த நியமங்களை ஆண்டவர் கடைபிடித்து வருவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்று பல மனிதர்கள் கோயிலுக்கு திரு அசபைக்கு எதிராக கூறுகின்றார். பல சட்டங்கள் பல நியமங்கள் இருக்கின்றனர் என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நித்திய வாழ்வுக்கு செல்ல வேண்டிய அந்த வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற தாய் திருவை பல சட்டங்கள் நமக்கு கொடுப்பது நம்முடைய சுதந்திரத்தை கம்மிப்படுத்த அல்ல, மாறாக அதை நிறைவுபடுத்தி ஆண்டவர் இயேசு கூறியது போல நிலவாழ்வுக்கு செல்கின்ற வாயில் அது இறுக்கமானது, சிலர் மட்டும்தான் அதனுள் நுழைய முடியும் என்று கூறுகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கு நிலைவாழ்வு தருகின்ற சட்டங்களைத்தான் நம்முடைய தாய் திருவை நமக்கு கொடுக்கின்றது. ஆகவே இந்த சட்டங்களுக்கும் நாம் வாழ்கின்ற நாடில் இருக்கின்ற மனிதர்களின் உரிமையை மதிக்கின்ற சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல யாருக்கும் தவறு எண்ணத்தை தவறு முன்மாதிரியை நாம் காட்டாமல் அனைவரோடு நாம் ஒற்றுமையோடு வாழ தேவையான வல்லமைக்காக ஜெபிப்போம். இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.